காலை டெஸ்ட் பிசியும் ஆறாறு கேம் கேம் நடப்புறாங்க. 58வது மேட்ச், இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு டெல்லி அடி பவுலிங் எடுத்திருக்காங்க. முதல்ல ஆறு ஆள் பேட்டிங் பண்ணாங்க, முதல்ல ஜெய்ஸ்வர் வந்து 13 அடிச்சார், அதுக்கப்புறம் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் 7 ரனுக்கு ஜெய்ஸ் பட்டர் அவுட் ஆகா, அதுக்கப்புறமா வந்து சும்மா பிரிப்பிரிந்து பிரித்து நம்ம தமிழ்நாட்டின் வீரர் அஸ்வினா வந்து சூப்பராக ஆடி ஒரு கேம் 50 அடிச்சு கொடுத்தாரு. ஸோ எக்ஸலண்ட்டாக ஆடி ஒரு 50 ரன்னை எட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்து தேவத்தை பிடிக்கிற 50 அடிச்சா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 48 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாரு. நல்ல ஸ்கோர் இருக்கப்போ 161 அடித்தாங்க. நல்ல டீம் நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்து 161 எடுத்தா வெற்றி என்ன கொடுத்தாங்க. முதல்ல அதுக்கப்புறம் டெல்லி பேட்டிங் வந்தாங்க. டெல்லி வந்து பேட்டிங் வந்து சூப்பராக காட்டினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ் பாரத் வந்து அவுட் ஆகிட்டாரு மொதல் பாலே ட்ரென் போல்டனா. அதுக்கப்புறமா மிச்சில் வந்து அந்த விக்கெட் அம்பையர் அவுட் கொடுக்கறதுனால அவர் வந்து டிசிஷன் எடுத்துருந்தா விக்கெட் கொடுத்துருந்தாலும் விக்கெட் கொடுத்துருப்பாங்க. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சு தள்ள வார்டர் வந்து இவரும் பிரிச்சு தள்ள எக்ஸலண்ட்டாக போயிட்டுருக்கப்போ சமயம் மிச்சில் மார்ஷ் அவுட் ஆகி 89 ரன் அவுட் ஆக, அதுக்கப்புறம் அந்த வார்னர் ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்க நம்ம ரிஷப் பண்ணிட்ட ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்க வார்னர் ஒரு சிங்கிள் எடுக்க மேட்ச் ஒரு வின்னிங் டேசி. தேங்க்யூ கைஸ்.